என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சாய்ராம் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மனுஷ பிறவி எடுத்ததுக்கு வேற ஏதாவது ஒரு பிறவி எடுத்திருக்கலாம், நான் தினந்தோறும் கஷ்டப்பட்டு இருக்க, வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டும் எனக்கு அதிகமாக இருக்கு, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியையும் நான் செஞ்சேன், அதுவும் எனக்கு வெற்றிகரமாக முடியலை, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி கடவுளுக்கு மறுபடியும் அவர் என்னை திறந்து கண்ணை திறந்து பார்க்கல, உண்மையிலே கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னும் எனக்கு ஒன்றும் தெரியல, ஒவ்வொரு நாளும் கதறி அழுவுற சத்தம் சாயப்பாவுக்கும் கேட்கல, எந்த கடவுளுக்கும் கேட்கல, இந்த நிலையில் இருந்து நான் வெளியில் வர்றதுக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு அருமையான சிறப்பான விஷயங்கள் அவங்க அந்த அம்மா கேட்ட கேள்வி. உண்மையிலேயே ஒருவர் மனுஷனும் தன்னுடைய துன்பத்தை ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணும்போது பிரச்சனை இல்லை, அளவுக்கு மீறின துன்பத்தால் அவங்க கஷ்டப்படும் போது இந்த மாதிரியான விரக்தியான வார்த்தைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. முதல்ல நம்ம சில விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா இதில் இருந்து நாம் மீண்டு வந்துடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு துன்பத்தில் இருந்தீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையிலையும் சாயப்பா உங்களை உருவாக்கி வைப்பாங்க. ஸோ விரக்தி அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு வந்துடுச்சுனாவே அவன் பார்க்குற கேட்குற நினைக்கிற அத்தனையிலையும் அந்த வெறுப்பு ஜாஸ்தியாக போயிடும். வெறுப்பு வந்துடுச்சுன்னா நம்பிக்கை அழிஞ்சு போயிடும், நம்பிக்கை அழிஞ்சிடுச்சுன்னா அவநம்பிக்கை பெருகிடும், அவநம்பிக்கை பெருங்கிடுச்சுன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நாம் செய்யவே மாட்டோம். அதிலே ஒரு விஷயம், கடவுள் கூட ஒன்றிணைக்கிறது, கடவுளை பற்றியே நாம் மறந்துடுவோம், கடவுள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வே நமக்கு இல்லாமல் போயிடும், அந்த மாதிரியான ஒரு மோசமான மனநிலைக்கு தள்ளப்படுவோம் எப்போ விரக்தி வந்துருச்சுன்னா. முதல்ல இந்த மனுஷ பிறவியோட முக்கியத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கை எவ்வளோ இன்றியமையாத வாழ்க்கையாக மாறப்போகுதுன்ற உண்மை உங்களுக்கு புரிய வரும். நான் கூட ஒரு காலத்தில் நினச்சேன், என்னடா இது ஒரு பறவையாக பிறந்திருக்கலாம் பறவையாக பிறந்திருந்தால் பறந்து பறந்து வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நாம் கோயிலுக்கு போகிற மாதிரி பறவை கோயிலுக்கு போகுதா இல்லை, நாம் மெடிடேட் பண்ணுற மாதிரி பறவை மெடிடேட் பண்ணுறதா இல்லை, நமக்கு நல்லது கெட்டது தெரிகிற மாதிரி பறவைக்கு தெரியுதா இல்லை, நமக்கு சிரிக்க தெரிகிற மாதிரி பறவைக்கு சிரிக்க தெரியுதா இல்லை, எல்லாத்தையும் தாண்டி நமக்கு சுதந்திரம் இருக்குது பறவைக்கு சுதந்திரம் இருக்கா இல்லை. உடனே நீங்கள் கேட்கலாம், பறவைக்கு சுதந்திரம் இல்லையா, யார் சொன்னது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. பறவைக்கு சுதந்திரம் இருக்குதுன்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவில் இல்லைன்றதுக்கும் உண்மை இருக்கு. எப்படின்னா, ஒரு பறவையை ஒரு வேடன் அடித்தான்னு வச்சுக்கோங்க,
அவனை கொண்டு போய் உள்ள ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்களா, அந்த பறவையை அவன் அடித்து அவன் சமைச்சு அவன் சாப்பிட்டுக்கிறான். ஆனால் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அடித்தா உதைச்சா உடனே கேஸ், அப்படி பண்ணவும் கூடாது இல்லையா. அப்போ பறவைக்கு சுதந்திரம் இருக்குது ஆனாலும் இல்லை. எந்த இடத்துல ஒரு வேடனுக்கு அது அகப்பட்டுடுச்சோ அன்னைக்கு பிரச்சனை. சரி, பறவை வேடனுக்கு மட்டும்தான் அகப்படுமா? சின்ன பறவைகளை பார்த்தா பெரிய பறவை கொத்தி சாப்பிட்டுடும் இல்லையா. இது வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, ஒரு ரீசெண்டாக ஒரு 2-3-4 மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன பறவை, அந்த பறவையை காக்கா கொத்தி கொத்தி சாப்பிட்ட விஷயத்தை நான் பார்க்கும்போது அதை என்னால் காப்பாற்றவே முடியல. ஏன்னா ஒரு 3-4 மாடி தாண்டி அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது கண்ணுக்கு முன்னாடி, அதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ஆனால் மனுஷனுக்கு அப்படி இல்லை. அப்போது மனித பிறவி தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட். கடவுள் வந்து பாருங்கள், அவருடைய சாயல்லையே மனுஷனை படைச்சிருக்காங்க. அவருடைய சாயல் எப்படியோ அதே மாதிரி சாயலில் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனையும் படைச்சிருக்காங்க. அப்போ இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கலாம், நாம் எவ்வளோ தனித்துவமான உயிரினோ. 5 அறிவுக்கும் 6 அறிவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தையும் நம்மக்கிட்ட வச்சுட்டாங்க. நீ நல்லா சிந்திச்சுக்கோ, உன்னோட அறிவாற்றலை பெருக்கு, உன்னோட அன்பை வளர விடு, உன் நம்பிக்கையை பெருக்கு, கடவுள்கிட்ட தியானி, கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் நீ செய்யி, கடவுள்கிட்ட சரணாகதி அட. எத்தனை எத்தனை நல்ல விஷயங்கள் ஒரு விஷயத்தில் அடங்கியிருக்க பார்த்தீங்கல்ல. இதை நம்ம புரிஞ்சுக்காமல் இருக்கிறதால தான் மனுஷனை பற்றி ஒரு வெறுப்பு நமக்குள்ளே வருது. என்னை ஏண்டா ஆண்டவா இப்படி படைக்க வச்ச அப்படின்னு. அப்போ நீங்கள் இந்த பிறவி எப்படி இருக்குது அதையே சொல்லிடுறேன். நமக்குள்ள ஒன்று சரீரம் ஆன்மா, இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது. நீங்கன்றது சரீரத்தை கொண்டு வராதிங்க, நீங்கன்றது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா. நீங்கள் இறந்தாலும் மறுபடியும் பிறக்கிறீங்க, இங்கே யாருமே வந்து முடியல. நமக்கு உடலுக்கு தான் அழிவு இருக்கே தவிர ஆன்மாவுக்கு அழிவே இல்லை. உடலுக்கு தான் வயசு இருக்கே தவிர ஆன்மாவுக்கு வயசு கிடையாது. இன்னைக்கு இங்கே என்கிட்ட இருக்கக்கூடிய ஆன்மா இந்த உலகத்தை விட்டு போகும்போது இந்த சரீரம் மண்ணுக்குள்ளே போகுது, இந்த ஆன்மா அடுத்த சரீரத்தை நோக்கி போகுது. நான் எந்த கர்மத்தின் அடிப்படையில் நான் செயல் புரிஞ்சிருக்கேனோ அந்தந்த செயலுக்கு ஏற்ற மாதிரியான உடலை அது தேடி போகுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு மனுஷன் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறதுக்கும் ஒரு மனுஷன் இந்த ஜென்மத்தில் சந்தோஷமாக இருப்பதற்கும் காரணம் அவனுடைய ஆன்மா எங்கே போய் சேருதுன்றது தான். ஸோ நம்ம வாழ்க்கையை நாம் டிசைட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தையும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் என்னோட சுதந்திரம் பறி போயிடுச்சு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் காலில் இருக்கிற தூசி மாதிரி. உங்களுக்கு சுதந்திரம் எங்கேயும் பறி போகலை, உங்கள் சுதந்திரம் யாராலையும் பறிக்கப்படலை. உங்களுடைய செயல்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சுதந்திரம் ஒன்றும் இல்லை. ஒரு மனுஷன் ஜாலியாக இருக்கான், ரோட்டில் நடக்கிறான், போகிறான், வரான், செய்கிறான், எல்லாமே பண்ணுறான். அவன் யாருக்கும் அடிமை இல்லை. இப்போது அவன் இன்னொரு மனுஷனை கொலை பண்ணுறான். கொலை பண்ணவனே என்ன ஆகுது, அவனை உள்ளே ஜெயிலில் தூக்கி போடுறாங்களா இல்லையா? உடனே அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த நபர் எனக்கு சுதந்திரம் பறி போயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் இது. நீ இன்னொருத்தவனை அழித்த, அவனை கொலை பண்ண, அவனோட உயிரை பறிக்க வேண்டிய அதிகாரம் உனக்கு இல்லை. நம்மளாம் அந்த தூக்கு தண்டனையை கூட வேண்டான்னு சொல்லி கூட நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ முக்கியமான கேசஸ் மட்டும்தான் அந்த தூக்கு தண்டனை வேண்டான்னு சொல்லி தான் ஒரு ஆர்குமெண்ட் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. பட் அது எந்த லெவலில் இருக்குன்னு தெரியல. பட் தண்டனைன்றது திருந்துவதற்காக மட்டுமே தவிர உயிரை பறிப்பதில் இல்லைன்றது தான் ஆர்குமெண்ட். சில நாட்டில் சுத்தமாக தூக்கு தண்டனை மரண தண்டனை எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது எதுக்கு அப்போ இந்த மனுஷனுக்கு சுதந்திரம் இருந்தது, இப்போ ஏன் சுதந்திரம் இல்லை? நேற்று வரைக்கும் இந்த மனுஷனுக்கு சுதந்திரம் இருந்தது, இப்போ அவனுக்கு சுதந்திரம் இல்லை. ஏன் அப்படின்னா, அவன் இன்னொரு உயிரை பறித்ததால் அவனை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஜெயிலில் தூக்கி போட்டதால் அவனோட சுதந்திரம் பறி போயிடுச்சு.
அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எப்படிப்பட்டது? நம்மளுடைய செயல்களின் விளைவாக கிடைச்ச ஒரு தண்டனை. அப்போ நம்ம வாழ்க்கையை முழுவதுமா மாற்றக்கூடிய மிகப்பெரிய சுதந்திரம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் அந்த ஞானத்தை நாம் பயன்படுத்தணும், வைராக்கியமாக வாழணும், இறைவனோட கலந்து வாழணும், இறைவனோட தனித்தனியாக வாழக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய மனுஷங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இறைவனுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது, ஆனால் விபூதி வச்சுப்பாங்க, குங்குமம் வச்சுப்பாங்க, சந்தனம் வச்சுப்பாங்க, எல்லாம் வச்சுப்பாங்க. அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குது பார்த்தீங்கல்ல. அப்போது நீங்கள் இறைவனாக மாறுவதை தாண்டி இறைவனுக்கும் உங்களுக்கும் எந்த விதத்துலேயும் எந்த தன்மையும் ஒத்துப்போகலை. நம்ம சொல்கிறோம் சரணாகதி, சரணாகதின்றது யாருக்குமே இங்கே புரியல. கடவுளோட விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தின்படி வாழ்வது தான் சரணாகதின்றது. கடவுளாக எந்த ஒரு முடிவையும் கொடுக்கல, எந்த ஒரு ஆரம்பத்தையும் கொடுக்கல. நீங்கள் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரியான மனிதர்களாக மாறணும். நீங்கள் உங்கள் கர்மத்தின் விளைவு என்னவோ அதுக்கு உண்டான செயல் புரியணும். உங்களோட செயல்கள் புரியாமல் இருந்தாலும் பாவம். நாம் எத்தனை இடத்துல செயல் புரியாமல் இருந்திருக்கோம். எந்த ஒரு வேலையையும் நம்ம உடனே செய்கிறோமா, இல்லை கொஞ்ச நாள் கழித்து செய்கிறோமா, இல்லை சில மணி நேரத்தை கழித்து நம்ம செய்கிறோமா? பகவத்கீதையில் சொல்லக்கூடிய விஷயத்தை ஜஸ்ட் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். செயல் புரிந்தால் மட்டுமே கர்மா விலகி ஓடும். செயல் புரியாத மனிதர்களுக்கு கர்மா விலகவே விலகாது. இல்லைன்னா இந்த மாதிரியான சம்சார பந்தம் ஒவ்வொரு பிறவிலையும் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் செயல் புரியலை, உங்கள் பாவத்தை கலைக்கலை, பாவத்தை குறைக்கலை, பாவத்தை நீங்கள் அழிக்கலை. உங்களுக்கு எல்லா ஞானமும் கொடுத்தாச்சு, எல்லா வளமும் கொடுத்தாச்சு, அத்தனை சக்தியையும் உங்களுக்கு கடவுள் கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் எதையுமே உங்கள் பாவத்தை அழிப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தவே இல்லை. அதை விட்டுட்டு பாவத்தை அதிகரிப்பதற்கு உண்டான முயற்சிகளை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க. அதனால தான் நம்ம பிறவி தொடர்கதையாக இருக்கு. அந்த ஒவ்வொரு பிறவி தொடர்கதையிலையும் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனையை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த நிமிஷம் வரைக்கும். அப்போ நீங்கள் அந்த ஞானத்து பக்கம் திரும்பாமல் நீங்கள் உலகத்து பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்புறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சரின்னு போகிற அளவுக்கு நம்ம புத்தி கெட்டு போயிடுச்சு. நம்ம புத்தி சுத்தமாக கெட்டு போயிடுச்சு. நமக்கு என்னென்னலாம் சாதகமாக இருக்க வாழ்க்கையில் நீ தோற்றதுக்கு இவன் காரணம் அப்படின்னா அதை கொண்டாடுது. சரி, இப்போ ஒரு மனுஷனை வந்து என் வாழ்க்கையை அழிச்சான் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் நம்புகிறீங்க. நீங்கள் நம்புறதாலேயோ இல்லை இன்னொருத்த மேலே பழிய சுமத்துறதாலேயோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்தது திருப்பி கிடைச்சிடுமா? அப்படி கிடைச்சது நான் நிச்சயமாக நானும் பல பேர் மேலே பழிய போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அப்போ எதுவுமே கிடைக்கல. நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை தப்பு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த தப்பு என்ன தெரியுமா, வாழ்க்கையை வெறுமையை நோக்கி உங்கள் பார்வையை கொண்டு வந்துட்டீங்க. ஒரு இருட்டை நோக்கி நீங்கள் போகிறீங்க. எப்போ அங்கே போகாதன்னா அதை பற்றி கவலைப்படலை. இந்த இடம் தான் எனக்கு பிடிச்சிருக்குது. இதையெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இதெல்லாம் சிந்தித்து நம்ம செயல்படணும். செயல்பட்டால் தான் வாழ்க்கையில் பல விதமான சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும். சாய்பாயினை காப்பாற்ற காப்பாற்ற காப்பாற்று இரவும் பகலும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க. ஆனால் அவர் சொல்லக்கூடிய வழியில் நம்ம செல்கிறோமா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிச்சு பாருங்கள். உண்மையிலேயே உங்கள் மனசாட்சி நிச்சயமாக போய் சொல்லாது. அந்த மனசாட்சிக்கிட்ட கேட்டு பாருங்கள். கடவுளை கடவுளே காப்பாற்றுன்னு நாம் சொல்லுகிறோம். ஆனால் கடவுள் சொல்கிறபடி நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்தோமா? நாம் கெட்டது பண்ணாமல் இருந்தோமா? நமக்கும் இல்லை மற்றவங்களுக்கோ கெடுதலை விளைவிக்கிற மாதிரி ஏதாவது சில விஷயங்களை செஞ்சோமா செய்யலையா? இதையெல்லாம் அவங்க மனசாட்சிக்குள்ளே நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள்.
இதை கேட்க கேட்க தான் உங்களுக்குள்ளே ஞானம் பிறக்கும். ஆமாம், நான் கடவுளை கூப்பிட்டேன், ஆனால் கடவுள் சொன்னதை நான் எதையுமே செய்யவே இல்லை. கடவுள் என்ன சொன்னாங்க? பாரத்தை என் மேலே போடுனாங்க. பாரத்தை போட்டோமா? இல்லை, நம்ம பாரத்தை போடலை. பட் அதுக்கு பதில் என்ன பண்ணோம்? நம்ம புலம்பல்களை உலகம் பூரா சொன்னோம். எங்கெங்கே சொல்லணுமோ, எப்படி எப்படி சொல்லணுமோ அப்படி அப்படி சொன்னோம். ஸோ கடவுளோட பேச்சை நீங்கள் கேட்கல, சாய்பாவோட பேச்சை நீங்கள் கேட்கல. அடுத்தது, பல பேருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சோமா? அதுக்கும் நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம். எனக்கே உதவி செய்வதற்கு பலர் தேவைப்படும் போது நான் எப்படி உதவி செய்ய முடியும்? அதனால் எனக்கு உதவி செய்ய முடியாது. உங்களோட உதவின்றது ஒரு மனுஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணணுன்றது இல்லை. எந்த உயிரினத்துக்காக கூட நீங்கள் உங்கள் உதவிகள் செய்யலாம். அப்போ கடவுள் சொல்லக்கூடிய எந்த விதமான போதனைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணவே இல்லை. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கடவுள் சொல்லக்கூடிய அத்தனை வழிமுறைகளும் மிக்க மிக்க மிக எளிமையானது. கடவுளே மிக எளிமையானவர். அவராக வந்து ஆடம்பரமாக இதை வேணும் அதை வேணும்னு சொல்லி கேட்க போகிறாங்க. அது நம்ம சாய்பாபா பாருங்க, என்ன அவர் தலையில் கிரீடம் வச்சுக்கிட வளம் வந்தார். அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாருக்கும் தெரியும், எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸில் அவர் இருந்தாங்க. ஒரு வேஸ்டே, ஒரு ஷர்ட்டு, ஒரு தலைப்பாக, தலையில் கட்டக்கூடிய ஒரு துணி. இதை தாண்டி என்ன அவர் வச்சுருந்தார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய அசாமியார்கள் மாதிரி பட்டு, கை நிறைய நகை, இது மாதிரியா போட்டு இருக்காங்க இல்லையே? எப்படி இருந்தார்? எவ்வளோ சிம்பிளாக இருந்தார் நீங்கள் பார்க்குறீங்கல்ல. அப்போ அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள், அவர் சொல்லிக் கொடுத்த போதனைகள், உங்களுக்கு மெடிடேஷன் பண்ண சொல்லி சொல்லியிருக்காரு சாயப்பா. நீங்கள் என்ன மெடிடேஷன் பண்ணுறதுக்கு இமயமலையில் போய் உங்களுக்கு மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க, இல்லை கோயிலில் போய் மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க? நீங்கள் எங்கே சாப்பிட்றீங்களோ, எங்கே தூங்குறீங்களோ, எங்கே பூஜை பண்ணுறீங்களோ, உங்களுடைய இடத்துல இருந்து நீங்கள் 10 நிமிஷம் என்னை தியானிங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது நமக்கு முடியலையே. ஆனால் ஒருவேளை இந்த கோயிலில் போய் நீங்கள் தியானம் பண்ணுங்கன்னா நம்ம போகுமோ என்னமோ தெரியல. ஏன்னா எளிமையான விஷயத்த சொன்னால் யாரும் நம்புறது இல்லை, பட் கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு விஷயத்த சொன்னால் மட்டும்தான் நம்பிக்கை வருது. புரியுதா உங்களுக்கு? எளிமையான ஒரு விஷயம், நீ எதுக்கு பாங்கெல்லாம் போகிற? இங்கேயே உட்காரு, என் முன்னாடி கண்களை மூடி தியானம் பண்ணு, கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணு. நீ கேட்குற அத்தனையும் நான் தரேன், ஆனால் நான் சொல்லக்கூடிய வழியை நீ ஃபாலோ பண்ணுவியா? அப்படின்னா யாரும் இதை பற்றி உட்கார மாட்டோம். இல்லை இல்லைங்க, நாங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போகிறோம், இந்த கோயிலுக்கு போகிறோம், இந்தியாவில் இருக்கிற எந்த கோயிலாக இருந்தாலும் சொல்லுங்கள், கஷ்டப்பட்டு அங்கே போயிட்டு வந்து ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னால் தான் ஒரு 5000-10000 செலவு பண்ணிவிட்டு நாம் போக தயாராக இருக்கோம். பட் வீட்டில் இருந்து சாமியை கும்பிடுங்கண்ணா, கும்பிட மாட்டேன்றோம். இன்னொரு சாய்ராம் சொன்னாங்க, சாய்னா இது மாதிரி நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க, நான் வந்து பெஸ்ட்டு கோயிலில் போய் நான் சாமி கும்பிட்டுக்கிறேன், எங்கள் வீட்டிலலாம் நான் இது வரைக்கும் வந்து ஒரு நாள் கூட விளக்கு ஏற்றினதே இல்லை, எனக்கு டைமே கிடைக்கிறது இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமை சொந்தம் பண்ணி அதனால் என்னால் பண்ண முடியல, அதனால் ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் கடவுளை கும்பிட்டுட்டு நான் போயிடுவேன், இது சரியா அது சரியான்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சர் பண்ணுறது நான்? ஸோ கோயில் ஆஃபீஸ்க்கு போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது, ஆனால் வீட்டில் சாமி கும்பிடணுன்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் ஆஃபீஸ்க்கு போனால் மாதம் சம்பளம் கிடைக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய சாமி கும்பிட்டா சம்பளமாக கிடைக்க போகுது. ஒருவேளை உங்களுக்கு வீட்டில் நீங்கள் சாமி கும்பிடுங்க, உங்களுக்கு மாதம் சம்பளம் வரும் அப்படின்னா நீங்கள் கும்பிடுவீங்களோ என்னமோ தெரியல. இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் கோயிலுக்கு போங்க, போகாமல் இருங்க, ஆனால் வீடு தான் கோயில், வீடு தான் கோயில். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, சாமியை கோயிலில் கும்புறத, வீட்டில் கும்புறத விட கோயிலில் கும்புறது தானே பவர். அப்போ எதுக்கு நான் வீட்டில் கும்பிடணும்? அதனால் வீட்டில் கும்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஏராளம். ஆனால் நீங்கள் வீட்டில் கும்பிட்டா நீங்கள் அதுக்கு கஷ்டப்படணும். என்ன கஷ்டம்? விளக்கை கழுவணும், வாரத்தில் ஒரு நாளாவது கழுவணும்,
பூஜை ரூமை அப்பப்போ சுத்தம் பண்ணணும், விளக்கேற்றணும், ஒரு அஞ்சு நிமிஷம் சாமி கும்பிடணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், பரபரப்பரன் பரபரக்கிறோம். அப்போ காலையில் எழுந்திருக்கிறது லேட்டு. ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு போனீங்கன்னா என்ன, உங்களோட மன வலிமை அதிகரிக்கும். நீங்கள் வீட்டில் சாப்பிட்றதும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கோங்க. ஹோட்டலில் போய் உட்காந்தா சர்வர் அப்படின்னு சொல்லி ஸ்டைலாக சொல்லி ஒரு ஆனியன் ரோஸ்ட்டோ இல்லை ஒரு மசாலா ரோஸ்ட்டோ ரெண்டு இட்லி முடிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வீட்டில் எவ்வளோ நேரம் ஆகும், ஜஸ்ட் 1 hour ஆகும். ஆனால் அது மாதிரி தான் இது. வீட்டில் சாமியை கும்பிட்டு கும்புறதுக்கு பதிலாக வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி. கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் வீட்டில் கும்புறது கஷ்டம்னு சொல்லி நீங்கள் கோயிலில் போய் கும்பிட்டிங்கன்னா அதனால் எந்த ஒரு புண்ணியமோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் மன வலிமையோட ஆற்றல் அதே அளவில் தான் இருக்கும். நீங்களாக இறங்கி வேலை பார்க்கணும். இது என்னோட கோயில் யா, இந்த வீடு பூஜை ரூம் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடமும் பூஜை ரூமாகவே மாற்றணும். எல்லா இடமும் கடவுள் குடியிருக்கக்கூடிய இடம். வீட்டை கேவலமாக வச்சுக்கிட்டு பூஜை ரூமே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை விளக்கு ஏற்றி வைக்கிற இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் செய்யாமல் ஒவ்வொரு நாளும் கடவுள் முன்னாடி விளக்கை ஏற்றி கடவுளுக்கு பிடிச்சமான பாட்டை பாடி ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு பெரிய மன திருப்தி ஏற்படும். இந்த மன திருப்தி மட்டும் வராது, மனசுக்குள்ள சில விஷயத்த விதைப்பார் சாயப்பா. நான் 4:30 5 மணிக்கு, இப்போ நான் 6 மணிக்கு தான் வந்து என்னால் ஆரத்தி எடுக்க முடியுது, பட் இதுக்கு முன்னாடி 4:30 பக்கமாக எந்திரிக்கும் போது அந்த ஆரத்தி எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு விதமான ஒரு இன்டென்ஷன் வரும் பாருங்கள். அந்த நேரத்தில் தான் நான் அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்த டைம். அந்த டைமில் ஆரத்தி எடுத்ததால தான் அந்த கஷ்டங்கள் அத்தனையும் எங்கே ஓடிச்சுனே எனக்கு தெரியல. நம்ம இங்கே சொல்கிறது எல்லாமே சும்மா ஒரு விஷயத்தை சொல்லணுன்றதுக்காக இல்லை. என்னோடய குரலை பாருங்கள், என்னோடய வார்த்தையை பாருங்கள், அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டே இருக்கேன். சில பேர் சொன்னாங்க உங்களோட பாஸ்ட்டை பற்றி எதுக்கு சொல்கிறீங்க, அப்படி சொன்னால் வந்து உங்களை வந்து எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு. எதை வேணாலும் நினச்சிக்கிட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் வந்து எதுக்காக இந்த ஜென்மம் எடுத்தேன் அப்படின்னா, சாயப்பாவுடைய ஒரு புகழை மற்றவங்க கிட்ட கொண்டு சேர்க்கணுன்றதுக்காக மட்டுமே. அதற்காக தான் எனக்கு இந்த பிறவியோட முக்கிய நோக்கமாக எனக்கு அமையுது. அதனால் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிற விதத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். இன்னும் சில பேர் எனக்கு கடவுள் காப்பாற்றலை, கடவுள் காப்பாற்றலை, நான் மற்றவங்களுக்காக உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படியும் சில பேர் இல்லை பல பேர் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உதவி செய்யக்கூடிய மனிதராக இருப்பதற்காக தான் இந்த படைப்பு. நீங்கள் உதவியை எதிர்பார்த்துருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத கடவுள்கிட்ட கேளுங்க. கடவுளுடைய சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். கடவுள் எப்படிங்க சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கடவுள் நேரடியாக வந்து சொல்லுவாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கடவுள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நேரடியாக வந்து சொல்ல மாட்டார். என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, நீங்கள் சாய்ப்பா பார்த்துருக்கீங்களா, இதை வந்து நான் பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கேன் அப்படின்னா நான் ரொம்ப பிரபலம் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் பொய் சொல்லி எனக்கு அந்த பிரபலம் ஆகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, உணர்வுகள் மூலமாக ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கும் சாயப்பாவுக்கும். எப்பயுமே சாயப்பா சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை உணர்வு பூர்வமாக உணர்த்துறது ஒன்றே ஒன்று தான். அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வாழ்க்கை செமையாக இருக்க போகுதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸில் இருந்து இப்போ நம்ம அன்பே சாய் சக்க போட்டுக்கிட்டு இருக்குது பாசிட்டிவ் தாட்ஸை நோக்கி.
ஏன்னா இதை புரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் இந்த குடும்பத்தில் இருக்கவே முடியும். புரிஞ்சிக்காதவங்க வராங்க, நிற்கிறாங்க, போகிறாங்க. 10 பேர் வராங்க, அதில் 6-7 பேர் நிற்கிறாங்க, மீதி 4 பேர் போகிறாங்க. ஒன்றும் புரியல. ஏன்னா அவங்களுக்கு தேவை பூஜை பண்ணணும், அதை பற்றி சொல்லணும், இதை பற்றி சொல்லணும், அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு அந்த மாதிரியான தாட்டு வந்ததே கிடையாது. நம்ம அது மாதிரி வந்து செஞ்சு நம்ம வந்து முன்னேறவும் இல்லை. நாம் என்ன செஞ்சு முன்னேறணுமோ அதுதான் அன்பு சாயில் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. இன்னும் சில பேர் கேட்குறாங்க, ஆனால் நம்பர் கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ஆஃப் பண்ணியே வச்சுட்ருக்கீங்க, ஆன் பண்ணிங்கன்னா நாங்கள் நிறைய விஷயத்த கேட்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி நீங்களும் பேசி நானும் பேசி எதையுமே நம்ம உருப்படியாக இல்லாமல் விட்டுட்டோம், மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கணுமா? அது நமக்கு தேவையே இல்லை. பேசுகிறத கம்மி பண்ணிவிட்டு எதை மனசில் நிறுத்தணுமோ அதை நிறுத்தி, எதை செயல்படுத்தணுமோ அதை செயல்படுத்தி, எப்படிப்பட்ட வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணுமோ அந்த வாழ்க்கையை வாழ்வது புத்திசாலித்தனமா இல்லைனா பேசிக்கிட்டே இருக்கிறதால மட்டும் நாம் வந்து புத்திசாலி ஆகிட முடியுமான்றதை யோசிச்சு பாருங்க. அதனால் அதுக்கு அவசியமே இல்லை, அதுக்கு அவசியமான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பேசுவோம். ஆனால் சாயப்போட ஒரே விஷயம், பேசுறத கட் பண்ணு. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சவங்க அத்தனை பேரும் ஒரு காலத்தில் பேசுன்னு பேசுனவங்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களையும் சரி, இல்லை உங்கள் சொந்த பந்தத்தில் இருக்கிறவங்களையும் சரி, அதிகமாக பேசுகிறவங்க தான் வாழ்க்கையில் தோற்று போயிருப்பாங்க. இதை எத்தனை பேர் சரின்னு சொல்கிறீங்க? நீங்கள் உங்களை வச்சும் சொல்லலாம், இல்லை உங்கள் சொந்த பந்தத்தை வச்சியும் நீங்கள் சொல்லலாம். நானும் ஒரு காலத்தில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசினவங்க, அந்த லிஸ்ட்டில் நான் ஒருத்தன். என் ஃப்ரெண்டு எப்பவுமே பேசவே மாட்டான், ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய ஆடிட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா பெங்களூரில். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பேசுகிறவனால் எதையும் சாதிக்க முடியாது. பேசாமல் வேலை பார்ப்பான் பாருங்கள், அவன்தான் தன்னுடைய கடமையை 100% சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. நானும் இப்போ அன்பே சாயில் பேசுகிறத தாண்டி அதுக்கப்புறம் பேசுகிறதே கிடையாது. அதுக்கப்புறம் என்னோடய வேலைகளை மட்டும்தான் நான் கவனத்தை செலுத்துகிறேன். காலையில் 30 நிமிஷம், ஈவினிங் 30 நிமிஷம், 60 நிமிஷம் என்னோடய பேச்சு. ஆனால் அது ஒரு நாள் ஃபுல்லாக இவ்வளோ தூரத்துக்கு நான் பேசவே மாட்டேன். எல்லாமே வாட்ஸ்அப் தான், மெசேஜஸ் தான், ஒன் வேர்ட் மெசேஜஸ் தான், அதிகமாக வாட்ஸ்அப்பும் போகிறது கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து வேலையை நான் கொண்டு வந்துட்டேன். பேசிக்கிட்டே இருக்கிறதால வாழ்க்கை என்ன ஆகும், ஏற்கனவே என்ன ஆச்சோ அதே தான் திரும்ப ஆகும். ஊர்கதை, வெட்டி கதை, அந்த கதை, இந்த கதை, சினிமா கதை, இந்த கதையும் பேசாமல் வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. நம்ம காதில் என்ன விடணும்னு சாயப்பா முடிவு பண்ணுறாரோ அது மட்டும் நம்ம காதுக்கு வரட்டுமே, வேறு எதுவும் தேவையே இல்லையே. மனசில் பாசமும் அன்பும் எப்பயுமே இருக்குது நமக்கு. ஸோ நம்மக்கிட்ட அன்பு பாசம் இருக்குதுன்றதுக்காக, ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நம்ம பேசணுன்ற அவசியமும் சாயப்பா சொல்லவே இல்லை. அப்போ கடமையை செய்யணும். கடமையை செய்கிறத நான் எப்போ வந்து நிற்குதுன்னா, நம்ம அதிகப்படியாக பேசுவதால் நம்ம என்ன இழக்கிறோம்னா, மிகப்பெரிய சக்தியை நாம் இழக்கிறோம். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் அந்த வீரர்கள் ஓடுவாங்க இல்லையா, ஓடி 4 ரவுண்ட் 5 ரவுண்ட் ஓடினதுக்கப்புறம் என்ன சக்தி இழப்பு வருதோ அதை விட பல மடங்கு பேசுகிறதால அந்த இழப்பு வருதுன்னு ஆய்வு சொல்லுது, நான் சொல்லலை. அப்போ பேசக்கூடிய அத்தனை பேர் யோசிச்சுக்கோங்க, உங்களுடைய சக்திகள் எந்த அளவுக்கு வீணாகுதுன்னு. ஸோ வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரியான மனித பிறவி, கடவுளோட சாயலில் மனுஷனாக கடவுள் படைச்சதுக்கு காரணமே ஞானம் அடையணும், முக்தி அடையணும், கர்மாக்களை, உங்களை கர்மங்களை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக தவிர வேறு எதற்காகவும் இல்லைன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். சாய்ராம்.